Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் ஒருங்கம். Multi-branded innerwear, எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். 90s, night suits, sports wear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் Ravi Colors. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், தெலங்கானா மாநில ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் பொதுமக்களை சந்தித்து குறைகள் கேட்கும் நிகழ்ச்சி நடத்துவது விதிமுறை மீறல் என தான் குறிப்பிட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக தனக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளதாகவும், மேலும் தெலங்கானா மாநிலத்தில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் ஒருவர் பொதுமக்களை சந்திப்பதை தாம் குறை கூறவில்லை என தெரிவித்த அவர், அவர்களிடம் குறைகள் கேட்க எந்த சட்டத்திலும் அவருக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என கூறினார். மேலும் அவர் கூறுகையில், தனக்கு அனுப்பியிருந்த புத்தகத்தை ஆராய்ந்து பார்த்ததில் தெலங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் சந்திப்பு குறித்த தகவல் மட்டும்தான் கிடைத்ததாகவும், பொதுமக்களை சந்தித்து குறை கேட்கும் எந்த நிகழ்வும் அந்த மாநிலத்தில் நடைபெற்றதாக தெரியவில்லை என கூறினார். துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 13/10/2022 அன்று எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். பொதுமக்களை சந்திப்பதை நான் எந்த விதத்திலும் குறை கூறவில்லை. ஒரு ஆளுநரோ துணைநிலை ஆளுநரோ பொதுமக்களை மரியாதை நிமித்தம் சந்திக்கலாம், அவர்களுடன் பேசலாம். ஆனால் பொதுமக்களை சந்திப்பது என்பது வேறு, பொதுமக்களிடம் குறை கேட்பது என்பது வேறு. மாண்புமிகு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பு, தன்னுடைய புலமையை அவருடைய கடிதத்திலே காட்டியிருக்கிறார். அவர் தமிழ் புலமை பெற்றவர் என்பதை அந்த கடிதத்தில் தெளிவுபட சொல்லியிருக்கிறார். நான் அவர் பொதுமக்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் தன்னிச்சையாக ஒரு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு பொதுமக்களிடம் குறை கேட்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்று தான் நான் சொன்னேன். ஆனால் புதுச்சேரியில் மட்டும் துணைநிலை ஆளுநர் பொதுமக்களை சந்தித்து குறைகள் கேட்பதற்கு நேரம் குறிப்பிட்டு நடத்துவது என்ன காரணம் என கேள்வி எழுப்பினார். இதற்காக எந்த சட்டத்திலும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என திட்டவட்டமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டியின் போது தெரிவித்தார். குறிப்பாக பொதுமக்கள் அவரை சந்திப்பதற்கு வந்தால் பொதுவாக அவர் சந்தித்திருக்கிறார். ஆனால் அவர் தெலுங்கானா மாநில மக்களிடம் குறை கேட்டதாக எந்த விதமான ஆதாரமும் இந்த புத்தகத்தில் இல்லை. புதுச்சேரியில் மட்டும் அவர் தன்னிச்சையாக பொதுமக்களிடம் குறை கேட்பதற்கு காரணம் என்ன? பொதுமக்களிடம் துணைநிலை ஆளுநர் நேரடியாக நேரம் காலம் குறிப்பிட்டு நான் உங்களிடம் குறை கேட்கிறேன் என்று சொல்வதற்கு அவருக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டத்திலேயோ அல்லது விதிகளிலேயோ எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.